அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை பற்றின முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடி அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அறிவிப்பு மிகவும் ஒரு முக்கியமான அறிவிப்பாகவே வந்து பார்க்கப்படுது. ஸோ தமிழக அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு விதமான கோரிக்கைகளில் ஒவ்வொன்றாக வந்து நிறைவேற்றிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் அரசு ஊழியர்கள் பெற்றிடும் கூடுதல் கல்வி தகுதிக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தலைமைச் செயலாளர் வே இறையன்பு அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இது 10,000 முதல் 25,000 வரை ஊக்கத்தொகை வந்து வழங்கப்பட உள்ளதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மாநில அரசில் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் அவர்கள் பெற்றிடும் கூடுதல் கல்வி தகுதிக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக தமிழக தலைமைச் செயலாளர் வே இறையன்பு அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, அரசு பணியாளர்கள் தங்களது பணிக்காலத்தில் பெற்றிடும் கூடுதல் கல்வி தகுதிக்கான ஊக்க ஊதிய உயர்வு கடந்த ஆண்டு வந்து ரத்து செய்யப்பட்டது. ஸோ இந்த நிலையில் ஊக்க ஊதிய உயர்வை வழங்கப்படுவது குறித்து அறிவிப்பை வந்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார். ஸோ மத்திய அரசால் அண்மையில் அறிவித்துள்ள வழிகாட்டு முறைகளின் அடிப்படையில் ஊக்க ஊதிய உயர்வு அளிக்கப்படும் என அவர் வந்து அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருந்தார். ஸோ சட்டப்பேரவையில் முதல்வர் வெளியிட்ட அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக இந்த உத்தரவு வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா, அரசு ஊழியர்களில் முனைவர் பட்டம் பெற்றோருக்கு 25,000 ரூபாய் ஊதியமும், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்ட மேற்படிப்பு அல்லது அதற்கு சமமான படிப்பு படித்தவர்களுக்கு வந்து ₹20,000 வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பட்டய படிப்பு படித்தவர்களுக்கு ₹10,000 வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மூன்று விதமாக, அதாவது முனைவர் பட்டம் பெற்றிருந்தால் 25,000 ரூபாயும், அதற்கப்புறம் பட்ட மேற்படிப்பு படித்திருந்தால் அதுக்கு 20,000 ரூபாயும், அப்புறம் பட்டய படிப்பு படித்திருந்தால் 10,000 ரூபாயும் என வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பணியில் இருக்கும்போதே படிக்கும்போது இந்த இதெல்லாமே படித்து முடித்தா இந்த தொகை எல்லாமே வந்து கூடுதலாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது அரசு ஊழியர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பாக இருந்த நிலையில், ஸோ இது அவர்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் விதமாக இருக்கும்.